శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితాఖ్యకేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృదే అసత్పురపరంపరాయే నమః. இந்த ஸ்லோகத்துல யாதவ பிரகாஷால் பாஸ்கர வேதாந்திகள் இவாள்லாம் என்ன சொல்றாளோ அதை கண்டனம் பண்றதுக்கோசரம் எப்படி எல்லாம் யுக்திகள் சொல்லலாம்னு சொன்னேன். இதுல இன்னும் சேஷம் கிட்டத்தட்ட யாதவ பிரகாஷாலும் பாஸ்கர வேதாந்திகளும் ஒரே மாதிரி சொல்ற மாதிரிதான் இருக்கும். வந்து இதுவா சொல்லல, என்னன்னா அத்வைதிகள் மாதிரி முழுக்க முழுக்க பொய் மித்யா அப்படின்னு அவ சொல்லல. அதுதான் ஒரு சுவாரஸ்யா கிட்ட இத வந்து கொத்திமங்கலம் சுவாமி கிட்ட ஒரு போது பேசிட்டு இருந்த அடியேன். மைசூர்ல கொத்திமங்கலம் வரதாச்சாரிய சுவாமி எழுந்துருந்த அவர்கிட்ட பேசிட்டு இருக்கச்சு அந்த சுவாமி ஒருபடி சாதிச்சோம். இதெல்லாம் வந்து ஒண்ணு இல்ல, ரிசர்ச் மெத்தடாலஜியில இதெல்லாம் ஒரு விஷயங்கள். அதாவது பௌத்தம் எல்லாம் மித்யா எல்லாம் பொய்யும், அத கண்டனம் பண்ண வந்த சங்கராச்சார் பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யான்னு சொன்ன, பிரம்ம ஒண்டி உண்மை மீதி எல்லாம் பொய் அப்படின்னு சொன்னார். அதன் பிறகு வந்த எம்பெருமானா அல்லது பாஸ்கராச்சாரியர் எம்பெருமானார் அப்புறம் பாஸ்கராச்சாரியர் அவர் என்ன சொன்னார்னாக்கா இது வந்து பொய்யின்னு சொல்ல வேண்டாம், உபாதின்னு சொல்லலாம். உபாதியினால வந்தது அவித்யா கல்பிதம் அதை காட்டிலும் உபாதியினால வந்தது. அதுவும் எப்படி உபாதி என்னன்னு சொல்லணும், அதுக்கு சரீரத்தை வச்சுட்டு சொல்றாரு. சரீரத்தை வச்சுட்டு இந்த உடம்புனாலத்தான் இந்த பேதம் வருது. பல உடம்புகள் இருக்கும் பொழுது பல ஆத்மாக்களும் தெரியறது, ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் பின்னமான ருச்சி. அதனால உபாதியை கொண்டு சொல்லலாம் அப்படின்னுட்டு பாஸ்கராச்சாரியர் சொன்ன. ஆனா யாதவ பிரகாஷாலோ அவ என்ன சொன்னா அப்படின்னாக்கா பேதமோ அபேதமோ ரெண்டுமே பாரமார்த்திகம்தான், ரெண்டும் உண்மையா இருக்கு. ஒண்ணு ஒண்ணு பொய் ஒண்ணு இதுன்னு சொல்ல வேண்டாம். இது எப்படி அப்படின்னாக்கா உத்தமூர் சுவாமி இதை சாதிக்கிறார். வந்து இந்த யாதவ பிரகாச பட்சத்துல ஜீவன் முக்தி திசையை அடைஞ்சிட்டான்னாக்கா அவனுக்கு ஒரு சக்தி வருதம். அந்த சக்தி என்ன பண்றது அப்படின்னாக்கா எப்படி பிரம்மம் தன்னுடைய சக்தியினால பல ரூபங்களை எடுத்துக்குமோ அந்த மாதிரி இவன் தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்திலேயே பல ரூபங்களை எடுத்துக்கிறான். ஆத்மஸ்வரூபங்களை இட்டு பல பேதங்கள் வருது அப்படின்னுட்டு யாதவ பிரகாசால் சொல்றாரு. அதனாலதான் குடம்னு எடுத்துனாலும் வச்சுக்கோங்க, பல மண்ணு மண்ணோட பல தூள் இருக்கோ இல்லையோ அதெல்லாம் ஒன்னா சேர்ந்து வர்றதுதான் குடம். இடத்துக்கு அதை சொல்றோம், முழுக்க முழுக்க மண் தூள் தான் இருக்குது, அதுல மண்ணுதான் இருக்குது. ஆனாலும் கூட கடத்துக்கும் மண்ணுக்கும் பேதமும் உண்டு அபேதம் உண்டோ இல்லையோ அந்த மண்ணு தானே கடமா இருக்குது, அதனால அபேதம். ஆனா மண்ணால நம்ம பண்ண வேண்டிய காரியத்தை கடத்தால பண்ண முடியாது, கடத்தால பண்ண வேண்டிய காரியத்தை மண்ணால பண்ண முடியாது, அதனால பரஸ்பரம் வேறுபாடும் உண்டு. அந்த மாதிரிதான் இந்த இடத்துல பிரம்மத்தினுடைய சில பாகம் தான் ஜீவன் சொல்லணும். பிரம்மம் சத்தியம், அதனுடைய பாகம் தான் ஜீவன், அதுவும் சத்தியம். பிரம்மமே தானே பிரம்மம் தானே அந்த ஜீவனை மாறுறது. ஆக ஜீவனும் சத்தியம் தான், பாரமார்த்திகள் தான். அத அபேதம்ன்றதே சொல்ல வேண்டாம். சொல்லணும்னா எப்படி சொல்லணும் அப்படின்னாக்க பிரம்மத்திலேயே அது இருக்குது, அதனால அபேதம் சொல்லிக்கலாம். ஆனால் பிரம்மத்தை காட்டிலும் வேறுபட்டு நம்ம குணங்கள்லாம் இருக்கும் இல்லையோ அனுபவங்கள்லாம், அதனால சுகதுக்க அனுபவங்கள்லாம் இருக்குது.
அதனால வேற வேறையா சொல்லிட்டு போகலாம். ஆக பேதமும் உண்மை அபேதமும் உண்மை அப்படின்னு யாதவ பிரகாசம் சொல்றான். அதுக்கப்புறம் நம்ம எம்பெருமானார் சாதிக்கும் பொழுது மேல ஒரு படி வந்தது, விசிஷ்ட ஐக்கியம் தான் ஒத்துக்கணும், சவிசேஷவாதம் தான் ஒத்துக்கணும், எல்லாமே உண்மை. ஆனா பிரம்மத்திலேயே ஒரு பாகம்னு சொல்றது தப்பு இல்லையா, நிறைவான பிரம்மம், அதுல போய் சாதகத்தை சொல்ல முடியாது, அதுல ஒரு பாகம் இதுன்னு சொல்ல முடியாது. அதனால பிரம்மத்துல இது ஒட்டின்னு இருக்கு, பிரிக்க முடியாம ஒட்டின்னு இருக்கு. இது சரீரம் வேறதான், ஆத்மா வேறதான், ஆனா பிரிக்க முடியறதோ, பிரிச்சுட்டாக்கா மரணம் வந்துடுத்துனா. அந்த மாதிரி நாமெல்லாம் பிரம்மத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதா தான் நினைச்சிட்டு இருக்கோம், உண்மையிலே நாம தெரியல, நமக்கு தெரியல. அது ஒரு நித்தியம் கரீசிமிழ விஷயம் சித்தாந்தனேன பிரவதீத விபூஷிதாட்சா பசியந்தி உபரி உபரி சஞ்சலதாம திருஷ்யம் மாயானி கூட மனப்பாய மகாநிதின் சுவாமி. தேவதையன் வந்து இத வரதராஜாசம் சாய்க்கிறார். இது தஹர வித்தியில வாக்கியம் வருது, பூமிக்கு அடியில புதையல் இருக்கான், அந்த புதையல் வேற நாம நித்தியப்படி நடந்துட்டு இருக்கோம், ஆனால் நமக்கு தெரிய மாட்டேன்றது, நமக்கு தெரியறது இல்ல. இது வந்து நம்ம இப்ப கீழே புதையல் இருக்கு, நமக்கு தெரியறது இல்ல. அந்த மாதிரிதான் இந்த இடத்துல. அதனால பிரம்மா நம்ம நமக்கு தெரியல, பிரம்மா நம்ம உள்ளுக்குள்ள அந்தரியாமியா இழந்துருவழி நம்மளை அனுப்பிரிக்கிறது நமக்கு தெரியல. இதுதான் தஹராகாசம். அதனால நம்ம எப்பொழுதும் பெருமாள் நம்மளையும் தெரியறதே கிடையாது. நம்ம ஆசைப்பட்டாலும் அவன் போக மாட்டான், அவன் ஆசைப்பட்டாலும் நம்ம விட மாட்டோம். பெருமாளும் நம்ம சேர்ந்துதான் இருக்கோம், எப்பொழுதும் நம்ம சேர்ந்துதான் இருக்கோம். அது அதனால இதுதான் நம்ம சுரூபமே, இதுதான் விசிஷ்ட ஐக்கியம் அப்படின்னு சொல்றது. அதனால விசிஷ்ட அத்தீதம் சொல்ல வந்தது இதுக்குதான். அதனால நீங்க வந்து எந்த பட்சத்தை சொன்னாலும் சரி, நம்ம சித்தாந்தத்தை அங்கீகரிச்சே ஆகணும். ஏன் அப்படின்னாக்க, அத்வைத பட்சத்துல எல்லாமே பொய் அப்படின்னு சொன்னாக்கா அது விருத்தம். ஏன்னா லோகத்துல எல்லாம் சத்தியமா பார்த்துட்டு இருக்கோம், எல்லாம் சத்தியமா பார்த்துட்டு இருக்கச்ச அத பொய் அப்படின்னு சொன்னாக்கா அதுவே விபரீதம். அதனால அதை ஒத்துக்க முடியாது. ஏன்னா நேரம் பார்க்கிறமே, நேரம் பார்த்துட்டு இருக்கோம், நம்ம அனுபவிக்கிறதுனா நேரம் பார்த்து அனுபவிச்சுட்டு இருக்கச்சு அது இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும், பொய்ன்னு எப்படி சொல்ல முடியும். உடனிடத்து எங்கேயாவது ஒரு இடத்திலேயாவது பொய்ன்னு சொல்றதா, மித்யா அப்படின்ற ஒரு பதம் எங்கேயாவது சொல்றதா, எங்கேயுமே அந்த மாதிரி சொல்லல. அத்வைத பட்சத்துல சொல்றத இத வந்து சுதப்பிரயாதிகாச்சார் கேக்குறேன். ஏன் பரிணாமத்தின் சுதர்கார் பண்ண விவர்த்தனாது அப்படின்னு பண்ணலையே. அத மாதிரி ததைக்ஷத பகுசியம் அது பார்த்தது, அது சங்கல்பித்தது, அந்த பரதேவதையானது பார்த்தது சங்கல்பித்தது அப்படின்னு தான் இருக்கு அங்க. ஆனால் விவர்த்தத அப்படின்னு இருக்கா, அதாவது விவர்த்தம்னாக்க அவ சொல்றது விவர்த்தம்னா ஒண்ணு ஒண்ணு நான் வரணும், கைத்த பார்த்துட்டு பாம்பா தண்டிக்கிறான் இல்லையா, இதுக்கு விவர்த்தம்னு அவன் சொல்றான், விவர்த்தவாதம்னு அவன் சொல்றான். அதனால அவன் சொல்றது பிரத்யக்ஷத்துக்கும் ஸ்ருதிக்கும் விரோதம் வந்ததுன்னாக்க பிரத்யக்ஷம்தான் பிரமாணம், அதாவது பிரத்யக்ஷம் அப்பிரமாணம் ஆகிடும், ஸ்ருதிதான் பிரமாணம் ஆகும் அப்படின்னு அவன் சொல்றான். அத்வைதிகள் அதையே கண்டனம் பண்ற எம்பெருமானார், அதே தப்பு. இனி தர்மிகிராக பிரமாணம் எதுவோ அதை வந்து நீங்க பாதிதம் அப்படின்னு சொல்லக்கூடாது, அது அப்பிரமாணம் சொல்லவே முடியாது. ஏன்னாக்கா நாமளே பார்த்துட்டு இருக்கோம், என்ன பாக்குறோம்னா ஒரு கடத்தை பார்த்துட்டு கண்ணால பாக்குறோம், பார்க்கச்சே அயம் கடகா அப்படின்னு ஞானம் வருது.
அயம் கடகான்னு தர்மிக்கிறதுக்கு அப்புறமான பிரத்யக்ஷம், அந்த பிரத்யக்ஷத்தினால் நமக்கு அயம் கடகான்னு ஞானம் வருது. அதை போய் இந்த கடனே இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? அதனால அதுவே விபரீதமா இருக்காது, விபரீதமா இருக்கு. அது மாதிரி சொல்லக்கூடாது நீங்க. ஏன்னா பிரத்யக்ஷ பிரமாணம் தான் பிரதான பிரமாணம். நமக்கு தெரியாத விஷயங்கள், அதாவது இந்திரியங்களால் அறியப்படாத விஷயத்துலவானா சுருதி பிரமாணமா இருக்கும், சுருதி பிரமாணமா இருக்கும். அதனால லோகத்துல இருக்கோ இல்லையோ, அயம் தேவதத்தகா அயம் யஜ்யதத்தகான், இவன் தேவதத்தன் இன்னொருத்தன் யஜ்யதத்தன் அப்படின்னு சொல்றான். ஒத்தனை தேவதத்தன் சொல்லட்டும், இன்னொருத்தனை யஜ்யதத்தன் ஏன் சொல்லணும் அப்படின்னாக்க, தேவதத்தனுடைய சுபாவம் வேற, யஜ்யதத்தனுடைய சுபாவம் வேற, அவனுடைய ரூபம் வேற, இவனுடைய ரூபம் வேற. அதனால பேதம் நட்சத்திரம் தெரியறது பிரத்யக்ஷமா இதை பார்க்கச்சு இதுவே பொய் அப்படின்னு சொல்றது எப்படி வரும்? அனித்யம்னு சொல்ல ஒத்துக்க, இந்த உடம்பு அனித்யம் அப்படின்னு சொன்னா ஏத்துக்கணும். அதை விட்டுட்டு சர்வாத்தனா பொய்ன்னு எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா நான் சுகத்தை அனுபவிக்கிறேன், நான் துக்கத்தை அனுபவிக்கிறேன், நான் சுகத்தை அனுபவிக்கிறேன் நான் சொல்றேன். அந்த சமயத்துல இன்னொருத்தன் சொல்றான், உனக்கு சுகம் வந்துடுதா, எனக்கு துக்கம் இருக்கு அப்படின்றோம். பிரத்யமா பாக்கிறவன் இத போய் எப்படி பொய்ன்னு சொல்லலாம்? அதே மாதிரி பாஸ்கராச்சாரியர் சொல்றது உபாதின்னு, உபாதி அப்படின்னா ஒரு கண்ணாடியை பார்க்கிறோம், கண்ணாடியில என் மூஞ்சி பார்க்கிறோம், கண்ணாடியில என் முகத்தை பார்க்கும் பொழுது அந்த முகத்துல அழுக்கு தெரியுது, அது கண்ணாடியில் இருக்கிற அழுக்கு தான் என் முகத்துல தெரியுது அப்படின்னு சொல்றோம். அப்போ அந்த கண்ணாடி கண்ணாடியில் இருக்கக்கூடிய பிம்பம் இருக்கு பாருங்க, அந்த ஸ்தானம் தானே பிரம்மம். அவ சித்தாந்தத்துல அந்த பிரம்மம் தான் அந்த கண்ணாடியில தெரியறது அப்படின்னு அவ சொல்ற. அப்ப என்ன எழுதும் அப்படின்னாக்கா, பிரம்மத்துக்கு அந்த தோஷம் வந்துடுதுன்னு அர்த்தம். அந்த ஜீவாத்மா கிட்ட இருக்கிற தோஷம் பிரம்மத்துக்கு வந்துடுறது ஒத்துண்டுதான் ஆயிடும். அது இந்த அனைத்தையும் பார்த்தோம். பாஸ்கராச்சார சொல்ற உபாதி வாதமோ, அல்லது யாதவ பிரகாசார் சொல்ற இந்த வாதமோ பிரம்மத்தினுடைய ஒரு அம்சம்தான், எப்பேற்பட்ட அம்சம், அதனுடைய சுரூபத்திலேயே ஒரு அம்சமா இருக்குது அப்படின்னு சுரூபிக்க மாதிரி சொல்றாவ. ஆனா அது தாத்விகம்ன்றா, உண்மைங்கிறாவ யாதவ பிரகாஷா. அந்த மாதிரி சொல்றதெல்லாம் ரொம்ப அபத்தமானது. ஏன்னா அந்த தோஷம் வந்துடுறது, தோஷம் வந்துடுறது லோகத்திலேயே ஜீவபேதம் இருக்கே அதை பார்த்துட்டு இருக்கோம். ஆனானப்பட்ட பௌத்தன் கூட ஏதோ ஒரு காரணத்தை கல்பிச்சு ஜீவனுக்கு வந்து பேதம் இருக்குதுன்னு ஒத்துன்னு போறான். அப்படி இருக்கச்சு நீங்க எல்லாம் வந்து ஜீவன் கிட்ட பேதமே கிடையாது, ஏகஜீவவாதம் சில பேர் சொல்றா, பிரம்மந்தான் ஜீவனாமா இருக்குதுன்னு சில பேர் சொல்றா. இந்த மாதிரி விபரீதமானா சொன்னாக்க அது அத்தனையும் கண்டிக்கப்பட வேண்டியது. அதனால அது எப்படி சொன்னாலும் சரி, அவ சித்தாந்தங்கள்லாம் அப்படியே அடிபட்டு போயிடும் அதெல்லாம். சரி அப்ப அதனால என்னதான் பண்றது அப்படின்னு சொன்னாக்க, இத புரிஞ்சுக்கோங்க, உங்க பட்சங்கள்லாம் எல்லாத்துலயும் தோஷகிரஸ்தமாவே இருக்கு. உங்க பட்சங்கள்லாம் தோஷமா இருக்கிறதுனால அந்த பட்சத்தை விட்டுடுங்க. அதை விட்டுட்டு எங்க சனாதன தர்மம் எங்களுக்கு அதை ஏத்துக்கோங்க. ஏன்னா நீங்க சொல்றதெல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? மீனாடு சொன்ன பாருங்க, ஜைன பட்சம் சொன்னமே அந்த மாதிரி இருக்கு. ஜைனம் சொல்றோம் ஒரே சமயத்துல எல்லாம் இருக்குது, அனைகாந்தவாதம் அனைகாந்தவாதம் சொல்றாங்க. எதை எதை சொன்னாலும் எல்லாம் எல்லாம் எல்லாமே எல்லா வசதியும் இருக்குதுன்னு அவர் சொல்றாரு. ஏகாந்தம் கிடையவே கிடையாது, அனைகாந்தம் இருக்கு அப்படின்ட்டு சொல்றாவா.
எல்லாம் எல்லாத்துலயும் இருக்கு அப்படின்னுட்டு ஜைனன் சொல்றது. அத சூத்திரக்கார ஜைன பங்காதிகரணத்துல நைகஸ்மின் அசம்பவாத் அப்படின்னு சாச்சுட்டார். ஒண்ணுத்திலேயே அஸ்தி நாஸ்தின்னு எப்படி இருக்க முடியும்? நாங்க ஒத்துக்கிறோம் கால வேறு, இப்ப கடம் இருக்கு, கார்த்தால கடம் இல்லை, இப்ப கடம் இருக்கு. அப்போ காலபேதம் வேற, காலபேதத்தினால கடம் இருக்கு இல்லைன்னு சொல்லிட்டு போலாம். ஆனால் கடம் இருக்கும் பொழுதே கடம் இல்லைன்னு சொன்னாக்க அது எப்படி? அதனால ஒரே சமயத்துல இதெல்லாம் வரவே வராது. ஒரே சமயத்து ஒரே காலத்துல இந்த ஜெயினன் சொல்றது வராது. அந்த மாதிரிதான் யாதவ பிரகாஷால் சொல்றதோ பாஸ்கராச்சார் சொல்றதோ அப்படிதான் இருக்கு. ஒரே சமயத்துல எல்லாம் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றது. என்னன்னா பிரம்மமே ஜீவனா இருக்குது, பல ஜீவன்களா ஆறுது பிரம்மமே, பல சுகதோக்கங்களை பிரம்மமே ஜீவனா மாதிரி அனுபவிக்கிறது அப்படின்னு சொன்னாக்க அந்த பிரம்மத்தினுடைய கல்யாண குணம்னா அடிபட்டு போயிடும். வேதாந்த தீபத்துல இன்னொரு அடி அடிக்கிறார் பாஷ்யக்காரன். நீ சொல்ற பிரகாரம் பார்த்தோம்னாக்கா ரெண்டு ஒண்ணுதானே, பிரம்மத்தினுடைய நல்ல குணங்கள்லாம் இவனுக்கு வந்துடும், இவன் தான் அவனுக்கு பிரம்மத்துக்கு போயிடும், அதுவும் தெரியாத ஒண்ணும். ஆனா ஸ்ருதியோ அத மாதிரி சொல்லவே இல்லையே. அதனால சாதுகாரி சாது பவதி, பாபக்காரோ பாபகாரி பாப்போ பவதி அப்படின்னு இருக்கு. நல்லதை பண்றவங்க நல்லவனாவான் புண்ணியாத்மான்னு சொல்றோம், பாபத்தை பண்றவனே பாப்பின்னு சொல்றோம் லோகத்துல. இது பிரம்மத்துக்கு போய் அன்வைக்குமா? அதனால ஜெயினன் சொல்ற மாதிரி ஒரே சமயத்துல நல்லதும் இருக்குது கெடுதலும் இருக்குது, ஒரே பிரம்மத்துல அத்தனை ஜீவனும் இருக்குது. இந்த மாதிரிலாம் நீங்க எதை சொன்னாலும் சரி எல்லாம் இதுவாப்படும். வாதங்களினாலையும் பிரமாணங்களினாலையும் யுக்திகளினாலையும் எல்லாம் தள்ளப்பட்டுடும். அப்படி நேசிக்கப்பட்டதுனாக்க அந்த சித்தாந்தத்தை தூக்கி வச்சுட்டு இது பண்றதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? அதனால இந்த பட்சமே சரியில்லை. அதனால எங்களுடைய சனாதனமான பட்சம் வைத்திய பரம வைதிக பட்சம். இந்த பரம வைத்திய பட்சத்தை ஏற்றுக்கோங்க. எங்க சித்தாந்தத்துக்கு வந்தாக்கா எல்லாமே எங்களுக்கு ஐக்கியம் இருக்கு. நாங்க கூட எங்களுக்கு எல்லா ஜீவனும் ஒரே மாதிரி தான் சொல்றோம். ஒரே ஜீவன் தான் அப்படின்னா என்ன அர்த்தம்? நானும் ஞான சுரூபம், எனக்கும் சுரூபம் ஞானம் தான், உங்களுக்கும் அதுதான், அவளுக்கும் அதுதான், மிருகங்களுக்கும் அதுதான். ஞானத்துல தாரதமியம் இருக்குமே தவிர்த்து பத்ததை செய்யல. மற்றபடி சுரூபம் ஒரே சுரூபம் தான். எல்லா ஜீவாத்மாக்களும் தான் வாழணும்னு ஆசைப்படுறது, எல்லாம் இன்னொருத்தருக்கு உபத்திரம் வந்ததுன்னா தப்பிச்சுக்கணும்னு ஆசைப்படுறது, எல்லாம் தனக்கு சுகமையே வரணும்னு ஆசைப்படுறது. ஏன்னா அது அதனுடைய நீர்த்தி அது. அதனால எல்லாரும் ஒரே மாதிரி சுரூபம் இருக்கிறதுனால சாஜாத்தியம்னு சொல்றோம். அதனால ஜீவன்கள் அன்யோன்யமா ஐக்கியம் சொல்றதுன்றது ஸ்ருதிகள்லாம் சில இடத்துல சொல்றது அப்படின்னு சொன்னாக்க அந்த சாஜாத்தியத்தினால எல்லாருமே ஞான சுரூபமா இருக்கா, எல்லாருமே நிலத்திசை ஆனந்தங்களா இருக்கா, எல்லாருக்கும் தவபூத ஞானம் உண்டு, எல்லாருக்கும் புண்ணியபாபரூப சம்பந்தம் உண்டு, கர்ம சம்பந்தம் அப்படின்னா இருக்கு. அந்த மாதிரி பிரம்மத்துக்கும் ஜீவனுக்கும் ஐக்கியம் சொல்றதுனால கூட என்ன அப்படின்ன, அவன் எப்படி நிரதிசயமான ஆனந்தத்தை உடையவனோ அந்த மாதிரி இவனுக்கான ஜீவாத்மா அவனும் நிரதிசயமான ஞானம் ஆனந்தம் எல்லாத்தையும் உடையவன். அது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னாக்கா நித்திய சூரியர்கள் அது மாதிரி இருக்கா எப்பொழுதும் சதய செய்வையே நித்திய நிர்தோஷ கந்தா அப்படின்னு தேசிகன் உதாரிக்கிறார் சிவதரசு. எப்பொழுதும் நித்திய நிர்தோஷ கந்த, நித்தியமா தோஷத்தினுடைய வாசனை கூட வாழ்க்கு வராதும் அப்படி எழுந்துள்ள இருக்கா நித்திய சூரியர்கள்லாம். அந்த மாதிரிதான்
எல்லா ஜீவாத்மாக்களும் அப்படிதான். நமக்கு பத்ததசையா படுத்து கர்மாவனால அது மூடப்பட்டிருக்கு. அதனால அந்த விஷயத்துல ஐக்கியம் வந்துட்டு போகும். அதுதான் ஐக்கியம் சொல்லியிருக்கு. பிரம்மமோ அகம் பிரம்மாஸ்மி அப்படின்லாம் சொன்னா அதுதான். அது மாதிரி இதெல்லாம் இருக்கு பாருங்க, அச்சேதனமும் பிரம்மமும் ஒண்ணும் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, விசிஷ்ட ஐக்கியம் சரீராத்ம பாவம் அது ஜீவாத்மாவுக்கும் உண்டு. ஜீவாத்மா பரமாத்மா அகம் தேவத்தகன, நான் தான் தேவதத்தன். தேவதத்தன்றது அந்த உடம்புக்கு தான் பேரு, அந்த ஆத்மாவுக்கு பேர் இல்லையே. ஆனால் அகம் தேவதத்தகன்றது அந்த இந்த உடம்புக்கு சரீரி அந்த ஆத்மா, அந்த உடம்பு இவனும் ஒன்னா பிரிக்க முடியாம இருக்கா சிஷ்ட ஐக்கியம். அதனால அங்க சொல்றது சரீராத்ம பாவத்தை ஐக்கியம்ட்டு. அந்த மாதிரி அச்சேதனமும் பிரம்மமும் ஒண்ணும் அப்படின்னு சொன்னாக்க, பிரம்மமும் நிறத்திசையே ஞானானந்தத்தையே உடையது, அச்சேதனத்துக்கு ஒண்ணுமே கிடையாது. அப்படிச்சு இது ரெண்டும் ஒண்ணும் எப்படி சொல்ல முடியும்? ஆனா சொல்றதே அப்படின்னாக்க, அங்கேயும் விசிஷ்ட ஐக்கியம் சரீராத்ம பாவம், அந்த அபிப்பிராயத்தினாலதான் சொல்றது. அதனால இதுல எந்த ஒரு விரோதமும் நம்ம சித்தாந்தத்துல வரவே வராது. அதனால இந்த பட்சத்தை ஏத்துக்கோங்க. சர்வ சுருக்கி ஐகாசியம் வரும். அனைத்து ஸ்ருதிகளும் ஒரே அர்த்தத்தை சொல்றது, அனைத்து ஸ்மிருதிகளும் ஒரே அர்த்தத்தை சொல்றது, எல்லா ஸ்ருதிகளுக்கும் பிராமாண்யம் சித்திக்கும், யுக்திவாதமும் சரியா இருக்கும். அதனால வேதசாஸ்திர அவிரோதமான தர்க்கத்தினால நாம எல்லாத்தையும் சாதிச்சுருக்கோம். அதனால இந்த சித்தாந்தத்தை எல்லாரும் ஏத்துக்கோங்க. அதை விட்டுட்டு நீங்க எதையோ வச்சுட்டு கற்பிக்க கூடாது. நீங்க எதை கற்பிச்சாலும் எல்லாம் விருத்தமா போயிடுறது பாருங்க. அதனால இந்த கல்பனா வேண்டாம். நீங்க கற்பிச்சீங்கன்னாக்க உங்க சித்தாந்தத்துக்கு தான் ஹானி வருது, ஸ்ருதிகளுக்கு ஹானி வருது, ஸ்ருதிகள் எல்லாம் அப்பிரமாணமா போயிடும். அந்த மாதிரி உங்க சித்தாந்தத்துக்கே விரோதம் வரும் அது. அதனால இதெல்லாம் தேவையில்லை. இன்னும் நிறைய கண்டனம் பண்ற, பின்னாடியும் வரப்போறது, இதுக்கு முன்னாடியும் நிறைய சொல்றோம். அதனால மொத்தத்துல இந்த பாஸ்கர வேதாந்தி சொல்றதோ யாதவ பிரகாசால் சொல்றதோ இவாழ்ந்தையே கண்டனம் பண்றோம்னா அதே பட்சம் எங்க நிக்க போறது? அதனால எல்லா பட்சமும் அடிக்கப்பட்ட பட்சம்தான், எதுவுமே நிக்காது அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி சாதிக்கிறார். இப்போ ஸ்லோகத்தில் சேர்க்கணும். ஏகோனைக பரஸ்மான் பிரதக் அபிருதக் கபி ஸ்வஸ்வரூபேன முக்தஹ ஸ்வாபீஷ்டா சேஷ போக்தா ஸ்வயமிதி பிருதக க்ஷேபசோத்யே ப்ரமந்தி தேன்வீக்ஷ்ய ஸ்வோக்திபாதம் ஸ்ருதிசதவிஹதிம் தத்ததுக்த்யான்யபர்யாத் ஜைனாவட்டம் பத்ருப்யன் மதி கலஹமுச சப்பதம் சம்ஸ்ரயந்து. இப்போ இதனுடைய பிரதிபதார்த்தம் பார்க்கலாம். முக்தகா முக்தாத்மா முக்த சேதனம் ஸ்வஸ்வரூபேன, நாம சொன்னது தனபூத ஞான துவாரான்னு நாம சொன்னோம். ஆனா இப்ப யாதவ பிரகாசாரெல்லாம் சொல்றது என்ன? ஸ்வஸ்வரூபேன, தன்னுடைய சுரூபத்தினாலேயே. தனபூத ஞானம் அதெல்லாம் சொல்லாதீங்கோ, தன் சுரூபத்தினாலேயே சொல்லலாமே. அப்படி சொல்லி என்ன? ஏகஹா நைக்கஹா, ஏகஹான்னாக்க தனியா இருக்கான்னு அர்த்தம், அதாவது பின்னஹா அப்படின்னு. நைகஹான்னா அபின்னஹா, அதாவது ஒத்தனாவே இருப்பான், பல ஆத்மாக்களாகவும் மாறிடுவான். ஒத்தனாவா இருப்பான், பல ஆத்மாக்களாகவும் மாறிடுவான்.
அது எப்படி எப்படினாக அந்த முக்தி திசையில அவனுக்கு வரத சக்தி அதை கொண்டு அவன் வருவான். இது தனக்குள்ள பேதம், தனக்குள்ளேயே தன் சுரூப பேதம், தன்னுடைய சுரூபத்திட்டே அவன் பேதம் அபேதம் ரெண்டுமாவும் இருப்பான் அப்படின்றது சாத பிரகாசம் சொல்றது. அது மட்டும் இல்லாம சகா அந்த முக்தாத்மாவானவன் பரஸ்மாத்து பரமாத்மாவோட மறந்து பிரதக்கு அபிரதகப்பி, அதாவது தனியாவும் இருப்பான் சேர்ந்து இருப்பான், தனியாவும் இருப்பான் சேர்ந்து இருப்பான். அவன் வந்து பெருமாள் வந்து என்னன்னாக்க பெருமாளுடைய அம்சம், பெருமாளுடைய சுரூபத்திலேயே இவன் ஒரு பேதமா இருப்பான், அல்லது பெருமாளுடைய சுரூபத்திலேயே இருப்பான் அண்ணு அப்படியே ஐக்கியமாகிடுவான். அதனால பேதமுக்கு அபேதமா இருக்குது. இது வந்து பரமாத்மாவுக்கும் நமக்கு இருக்கிற வித்தியாசத்தை சொல்றதுக்கோசம் வந்தது. முதல்ல சொன்னது ஜீவ சுரூபத்திலேயே பேதங்களை சொல்றது, இவ பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் இருக்கக்கூடிய பேதம் அது முக்தி திசையில எப்படி இருக்கும், தனியா இருக்கிறது அபிரதக்னாக சேர்ந்து இருக்கிறது ரெண்டுமே இருப்பான். அது மட்டுமா ஸ்வயம், ஸ்வயம்னாக தானான்னு அர்த்தம், சுதந்திரனாக இருந்துட்டே அவன் என்ன பண்ணுவான், சுவாபீஷ்ட அசேஷ போக்தா, சுவாபீஷ்டம் தனக்கு ஆசைப்பட்டதெல்லாம், தான் என்னென்ன ஆசைப்படுறானோ தனக்கு பிடிச்சதெல்லாம் அசேஷம் நீதியே இல்லாம எல்லாத்தையும் போக்தா எல்லா போகத்தையும் அனுபவிக்கிறானா அப்பாங்க இப்படின்னு அவ சொல்ற. இங்க பாருங்க பரமாத்மா கிட்டே இருந்து தனியாவும் இருப்பான் ஒன்னாவும் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டா, அப்படி சொல்லிட்டு இவன் சுதந்திரனா இருப்பான் ஆசைப்பட்டதெல்லாம் அனுபவிப்பான் அப்படின்னு வர சொல்றாரு. இதுல எப்படி சமன்மையம் வரும், இது பரஸ்பர விரோதமா இருக்குதே, இதை வந்து எப்படி ஒத்துக்க முடியும், முழுக்க முழுக்க விபரீதமா இருக்கே அது. அதனால இது இவ்வாறாக பிருத்துக க்ஷீபசோதி, பிருத்துகன்னாக்க சின்ன பசங்கன்னு அர்த்தம், க்ஷீபசோத்யன்னாக்க இந்த குழந்தைகளை ஏமாத்துறா பாருங்க, அந்த சாட்டு உக்தி தான் சொல்லுவான், குழந்தை சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவோம், அந்த சமயத்துல உட்காந்துட்டு உனக்கு சந்திரன் வந்துட்டு தான் கையில குட்டி தரப்பார் அப்படின்னு சொல்றோம். இது எப்படி இது, அந்த குழந்தைய ஏமாத்தி அப்படியாவது சாப்பிட வச்சிடணும், அதுல நல்ல உத்தேசம், நல்ல உத்தேசம், ஆனா அந்த பேச்சும் அத மாதிரி இருக்கும் இல்லையா, அத மாதிரி இது. அதாவது சின்ன பசங்க உண்மத்தம் பிடிச்சி பைத்தியம் பிடிச்சி பேசினா எப்படி இருக்கும், அத மாதிரி, அல்லது குழந்தைகளை ஏமாத்துற வாக்கியமா இருந்தா எப்படி இருக்கும், இந்த மாதிரி யார் யார் பேசுறாளோ அவெல்லாம் என்ன பண்றாளாம் தெரியுமா, பிரமந்தி, இந்த மாதிரி எல்லாரையும் வஞ்சிக்கிற வார்த்தைகள் ஏமாத்துற வார்த்தைகள்ல அவ பிரமிச்சு போய் நிக்கிறா, பிரமிச்சு போயினா மயங்கி போயிருக்கா அவ, உண்மையிலேயே அவ சொன்னதுல பிராமணிக்கத்துவமே கிடையாது, உண்மையான வார்த்தை இல்ல, எல்லாம் ஏமாத்துற வார்த்தைகள், எல்லாம் ஏமாத்துற வார்த்தைகள் தான், ஆனா அதுவே உண்மை அப்படின்ற மாதிரி பிரமிச்சு போய் நிக்கிறாவ, அந்த மாதிரி பண்றது ரொம்ப தப்பு. அதனால இதெல்லாம் யார் யார் அப்படின்னா சொல்றாளோ தே அந்த சேதனங்கள் அந்த மதவாதிகள்னு அர்த்தம், அந்தந்த மதத்தை பேசுறவ, அது வந்து யாதவ பிரகாஷாகட்டும் பாஸ்கராச்சாரியர் மதமா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் சரி, அவன் எல்லாரும் சோக்தி பாதம், சோக்தி தன்னால சொல்லப்படுறதுக்கு பரஸ்பர பாதம் இருக்குது, முன்னாடி ஒண்ணு சொல்றீங்கோ பின்னாடி ஒண்ணு சொல்றீங்கோ,
ஏன் பண்றீங்கோ நெய் பண்றீங்கோ ஒண்ணுதான் பண்றீங்கோ பலன்னு சொல்றீங்கோ பரமாத்மா கிட்ட இருந்து தனியா இருக்கான் சேர்ந்து இருக்கான்னு சொல்றீங்கோ ஆனா சரீராத்ம பாவத்தை ஒத்துக்க மாட்டீங்கோ இந்த மாதிரிதான் நீங்க எதுவும் ஒத்துக்கிறது இல்லையே எதையும் ஒத்துக்காம உங்க இஷ்டத்துக்கு பரஸ்பர விருத்தமா நீங்க கத்துக்கிறீங்கோ அதனால சோக்தி பாதம் உங்களுக்கு பரஸ்பர பாதம் தான் இருக்கு இங்க அது மட்டுமா ஸ்ருதிசத விஹதி ஒரு ஸ்ருதி ரெண்டு ஸ்ருதி இல்லை நூத்துக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஸ்ருதி வாக்கியங்கள் அவைகள்லாம் ஜீவ ஜீவ பரா ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் சுரூப பேதத்தை ஸ்பஷ்டமா சொல்லிட்டு போயிருக்கு சுரூப பேதத்தை ஸ்பஷ்டமா சொல்லியிருக்கிற சமயத்துல அதான் நீங்க தள்ளிட்டும் ரெண்டும் ஐக்கியம் சொல்றதா மாதிரி அது மாத்திரம் இதுவெல்லாம் அனன்யதா சித்தமான லிங்கங்கள் அனன்யதா சித்தமான பிரமாணங்கள் வேற வழியே கிடையாது சரீராத்மாவத்தை ஒத்துண்டாதான் இதுக்கெல்லாம் அன்னியமே சொல்ல முடியும் அதையும் மீற நீங்க கற்பிக்கிறீங்க கண்ணாவனான் அதனால ஸ்ருதிசத விகதி பல ஸ்ருதிகள் ஒண்ணுக்கொண்ணு பின்ன பேதம் இருக்குது அத மாதிரி சரீராத்ம பாவம் இருக்கு அதெல்லாம் வச்சு ஐக்கியம் தான் சொல்லலாம் அதை விட்டுட்டு இத மாதிரி சொல்லாதீங்க அதனால ஸ்ருதிசத விகதியம் அவைகளெல்லாம் விகத்தினாக்க பாதிதத்துவம் விரோதமா இருக்கு அன்வீக்ஷிய இதெல்லாம் நல்லா பாருங்க நல்லா பராமர்சம் பண்ணி பாருங்க ஆலோசிச்சு பாருங்க நல்லா பார்த்து தத்தத் முக்தி ஆன்ய பரியா நாங்க இந்த ஸ்ருதி வார்த்தைகள்லாம் தத்தம் நீங்க மகா வாக்கியம் தான் சொல்றீங்க தத்தம் சீத்தியாதி வாக்கியங்கள் எல்லாம் அவைகளுக்கு என்ன அர்த்தம் அதுக்கெல்லாம் என்னென்ன அபிப்பிராயம் வேற அப்படிங்கிறத நாங்க சொல்றோம் அதனால தத்தது உக்தி ஆன்ய பரியம் அந்யபரமா இருக்கு அதனுடைய அர்த்தமே வேற லோகத்திலேயே பேசுறோம் குத்திமன் சுவாமி ஒரு வாட்டி சார் நம்ம லோகத்துல பேசுறோம் பாருங்க நீ என்ன அசலானா அப்படின்னு நம்ம கேட்கணும் அசலானா அப்படின்னு நம்ம கேட்டோம்னாக்க அப்ப என்ன அர்த்தம் அது அப்படின்னா இவன் நமக்கு அசலான் இல்லை வேற அல்ல அங்க உபச்சாரம் தான் ஐக்கியம் கிடையாது சுரூபைக்கியம் சுரூபைக்கியம் அங்க சொல்லவே இல்லை சுரூபைக்கியம் சொல்லல அசலான் உபச்சாரத்துக்கு சொல்றது அந்த மாதிரி நம்ம பெருமாளே சொல்றேன் பாண்டவான் ஜடதேயராஜன் அமப்பிராணாகி பாண்டவா என்னுடைய பிராணங்கள் இல்லையா பாண்டவாள் அப்படின்னு சொல்றேன் உண்மையிலேயே பாண்டவாள்னா இவனுக்கு பெருமாளுக்கு பிராணம் அவ்வளவு தூரம் அந்த அந்யோன்யமா உத்தரப்பத்துல ஸ்நேகம் இருக்கு அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் அத மாதிரி இதுக்கெல்லாம் ஆன்ய பதவியம் சத்தி ஆன்ய பதவியா அந்தந்த வாக்கியங்கள்லாம் அதனுடைய அபிப்பிராய பேதம் எவ்வளவோ இருக்கு அந்யபரமா அதுக்கெல்லாம் அர்த்தம் அதனால முன்னாடி சொன்ன மாதிரி ஜீவன்கள் பரஸ்பரம் ஒண்ணு அப்படின்னு சொன்னாக்க ஞானம் இருக்கு ஆனந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறோம் அல்ல சாஜாத்தியம் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு போறோம் அது மாதிரி ஜீவனும் பிரம்மமும் ஒண்ணுன்னு சொன்னாக்க அது காரணம் எல்லாம் நிரந்தரமான ஆனந்தம் பரமாத்மாவுக்கு நமக்கும் ஒண்ணா இருக்கு அந்த மாதிரி அச்சேதனத்துக்கும் பிரம்மத்துக்கும் ஐக்கியம் இருக்குன்னாக்க சரீராத்ம பாவம் எல்லாத்துக்குமே பிரம்மத்தோட சரீராத்ம பாவம் அதனால எல்லாம் சரியா போயிடுறது எங்க சித்தாந்தத்துல இதெல்லாம் ஒவ்வொன்னுத்துக்கும் அந்யபரமா அர்த்தம் பண்ணுங்க அப்படியே எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் வராது அதனாலதான் கடகஸ்ருதியை ஒத்துன்றிருக்கும் நாம கடகஸ்ருதியை ஒத்துன்றோம்னாக்க பேதஸ்ருதியும் அபேதஸ்ருதியும் சமன்வயமாயிடும் அதனால அந்த மாதிரி பார்க்கணும் ஆகவே ஜெயின அவஷ்டம்ப திருப்தியன் மதி கலக முச்சகம் அவ சொல்ற பேதம் அபேதம்
ஏகம் அநேகம் அப்படின்னா ஜெயினா சொல்ற அவ சொல்ற அந்த அநேகாந்தவாதம் இது அந்த ஜெயின அவஷ்டம்ப அதுல வந்து திருப்தியதான் திருப்தியன் அப்படின்னாக்க கர்வம் திமுருன்னு அர்த்தம் அதோட இருக்கிற பேதாபேதவாதிகள்லாம் இருக்காளே பேதாபேதத்தை சொல்றவாளோ அல்லது யாதவ பிரகாஷால் சொல்ற மாதிரி அவ சொல்ற விஷயமோ எல்லாமே நீங்க எல்லாம் ஜைன மதத்தினுடைய வாசனை உங்களுக்கு வந்துடுச்சு அதனால இது வந்து பரஸ்பரம் போட்டி உங்களுக்குள்ள அத்வைதம் தப்புன்றது பாஸ்கர வேதாந்தி சொல்றாரு அவன் ரெண்டு பேரையும் தப்புன்னு யாதவ பிரகாஷால் சொல்றேன் அவ மூணு பேரையும் தப்புன்னு எம்பிரமானார் சொல்றேன் மத்வாச்சார் வந்துட்டு நம்மளையும் தப்புன்னு சொல்லிட்டே இருக்கா ஆனா அபேத ஸ்திரிகள்லாம் முக்கிய அர்த்தம் சொல்லாம விட்டு போயிட்டாதான் அதனால அந்த மாதிரி பரஸ்பரம் சண்டை போட்டு உங்களுக்குள்ளேயே நீங்க கலகம் பண்ணிக்கிறீங்களே எல்லாரும் நீங்க ஜெயின சித்தாந்தத்தை ஒத்துண்டா மாதிரி இருக்கு அத்வைதிகளோ பௌத்த மதத்தை ஒத்துண்ட நீங்களோ ஜெயின மதத்தை ஒத்துட்டீங்களோ ரெண்டுமே நாஸ்திக மதம் பௌத்த மதமும் சரி ஜெயின மதமும் சரி வேதத்தை ஒத்துக்காம இஷ்டத்தையும் கற்பிச்ச மதம் அதனால அந்த பட்சத்தை விட்டுடுங்கோ முக்துவா முச்சக அப்படின்னா விட்டுடும் அர்த்தம் கழக முச்ச அதனால ஜெயினாவட்டம்ப திருப்தியன் மதி கழக முச்சக ஜெயின மதத்தை அவஷ்டம்பனம் அவலம்பிக்கிறது அதை பிடிச்சுக்கிறது அதை பிடிச்சுண்டு கர்விஷ்டால அகங்காரமா இருந்து அந்த புத்தியை கொண்டு கழகம் பண்ணிட்டு இருக்கிறீங்களே ஒருத்தர் புத்தர் போட்டி போட்டு வாதம் பண்றீங்கோ அதை முச்சக அதை விட்டுடுங்கோ அதை விட்டுட்டு சத்பதம் நாங்க சொன்னமே எங்களுடைய சத்பதம் நல்ல பதம்னா மார்க்கம் சத்பதம் நல்ல மார்க்கம் தோஷமற்ற மார்க்கம் உங்க பட்சத்துல என்னென்ன தோஷம் சொன்னமோ அந்த தோஷம்லாம் எங்க பட்சத்துல சொல்லவே முடியாது அதனால ரொம்ப அழகான சித்தாந்தம் எங்களுக்கு எங்களால காமிக்கப்பட்ட நல்ல மார்க்கத்தை சம்சிரயந்து ஆசிரியச்சிருங்கோ நன்னா ஆசிரியச்சுட்டு சந்தோஷமா இருந்தோம் சுகத்தை அனுபவிங்கோ மனசு நிம்மதியா இருக்கும் ஏன்னாக்கா இன்னைக்கும் சுருதி வந்து பயப்படுறதும் அரைவரையுமா படிச்சுட்டு விவே தல்பஸ்மிருதா வேதக அதாவது அரைவரையுமா படிச்சவங்கிட்ட இந்த சுருதி பயப்படுறதும் என்னை ஏமாத்திடுவான் தப்பு தோலமா அர்த்தம் சொல்லி என்னை ஏடாவது பண்ணிடுறான் அதனால அந்த சிந்தனை வேண்டாம் அந்த சிந்தனை வேண்டாம் அதனால அதை விட்டுடுங்க நாங்க சொல்ற அனைத்து ஸ்ருதிகளும் அழகான அர்த்தங்களை சொல்றது எல்லாம் ஒன்னா சேர்ந்து சாமரசியத்தை சொல்றது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க இந்த மாதத்துக்கு வந்துட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு எந்த விரோதமும் வராது அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறேன் இந்த ஸ்லோகத்தை சேர்க்கலாம் ஏகோனைகரஸ்மான் பிரதக பதகபி சுஸ்வரூபேண முக்தஹ ஸ்வாபீஷ்டா சேஷபோக்தா ஸ்வயமிதி பிரதக க்ஷீபஜோத்யே ப்ரமந்தி தேன்வீக்ஷ்ய ஸ்வோக்திபாதம் ஸ்ருதிசதவிஹதிம் தத்ததுக்தான்யபர்யாத் ஜைனாவஷ்டம்ப த்ருப்யன் மதி கலஹமுச்சஹ சத்வதம் சம்ஸ்ரயந்து கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஃ அஸ்மத் குரு பரம்பராயே நமஃ.